SA Engineering College, SA College of Arts and Science. இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Apply online now. காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் சேபர் பிரிவில் தமிழக வீராங்கனை பவானி தேவி தங்கம் வென்றுள்ளார். ஆஸ்திரேலிய வீராங்கனை வாசிலோவை 15-10 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி பவானி தேவி தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். இந்திய ஏ ஸ்பென்சரான பவானி தேவி புதன்கிழமை நடைபெற்ற காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டியில் மூத்த பெண்கள் சேபர் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார். லண்டனில் நடந்த இந்த போட்டியில் பவானி தேவி 15-10 என்ற கணக்கில் ஆஸ்திரேலியாவின் வெரோனிகா வாசிலோவை வீழ்த்தி பட்டத்தை வென்றார். 2019 இதே போட்டியில் தங்கம் வென்று பவானி தேவி பட்டத்தை வென்றது இது 2வது முறையாகும். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டிகள் ஆகஸ்ட் 8 தொடங்கி ஆகஸ்ட் 20 வரை நடைபெற உள்ளது. பவானி தேவி காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் தொடக்க சுற்றில் அலெக்சாண்ட்ரா டேவிடை எதிர்கொண்டு 15-6 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன்ஷிப்பின் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். அதே போல் அரையிறுதி சுற்றில் ஸ்காட்லாண்டின் லூசி ஹயாமை எதிர்கொண்டு 15-5 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றார். ஆஸ்திரேலியாவின் வெரோனிகா வாசிலோவுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று 2வது முறையாக தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். சென்னையை சேர்ந்த பவானி தேவி 2020 ஹங்கேரியில் நடைபெற்ற ஃபென்சிங் உலகக்கோப்பையில் காலிறுதியில் வெற்றி பெற்று டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றார் பவானி தேவி. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற ஒரே இந்திய ஃபென்சர் என்ற பெருமையும் பவானி தேவியின் வசமானது. 2007 துருக்கியில் நடந்த தனது போட்டிக்கு 3 நிமிடங்கள் தாமதமாக வந்தபோது கருப்பு அட்டையுடன் தனது சர்வதேச வாழ்க்கையை தொடங்கினார் பவானி தேவி. 2009 காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டியில் அவரது முதல் சர்வதேச பதக்கமாக அமைந்தது. பவானி தேவி ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற முதல் இந்தியர் ஆவார். 2019 ஆஸ்திரேலியாவின் கேன்பராவில் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் ஃபென்சிங் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. SA Engineering College, SA College of Arts and Science. இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Apply online now.